வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கோ சார்ட்டிங் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. அந்த ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸில் நம்ம பயன்படுத்திய சார்ட்ஸுக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது இப்போ நான் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இந்தமாதிரி நீங்கள் சார்ட்டை பார்க்கணும்னா அதில் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். நம்ம கிளாஸஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் வந்து கொடுங்க செட்டிங்ஸ்க்கு மட்டும் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுக்கணும் அதே தான் பப்ளிக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ நம்ம ஃபாலோஸ் பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செட்டிங்ஸை நீங்கள் சார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பயன்படுத்திய சார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் சார்ட் மட்டும் தான் பயன்படுத்துவேன். இம்பேலன்ஸ் கிளஸ்டர் ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவல் தான், பட் நான் பயன்படுத்துறது வெறும் கிளஸ்டர் மட்டும்தான். ஓகேவா, அதை செலக்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ஸ் இந்த மாதிரி தான் வரும். பட் நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி வராது. நம்ம செட்டிங் சேஞ்ச் பண்ணும்போது தான் இந்தமாதிரி சார்ட் வந்து வரும். ஓகேவா, அதை நீங்கள் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு இந்த மேலே ஏற மாதிரி இல்லையா அதை டவுன் வந்து கொண்டு வந்துக்கோங்க. டவுன் வந்து தான் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் சொல்லிட்டு ஒரு நேம் காமிக்கும். அதாவது கிளஸ்டர் சார்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஃபுட் பிரிண்ட் சார்ட்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அது பக்கத்தில் கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கண்ணை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் அப்படியே மறைஞ்சிடும் சரிங்களா. அந்த கண்ணை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா சார்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ செட்டிங்ஸ் வந்து அதுக்கு எங்கே போனோம்னா, இங்கே பாருங்கள் அந்த கண்ணு பக்கத்தில் மாதிரி கியர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுதான் செட்டிங்ஸ்க்கான ஒரு சிம்பிள். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குமோ அது வரவே இருக்கிறதுக்காக ரீசெப்டில் டிஃபால்ட் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா. கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து கோ சார்ட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக இந்த சார்ட்டை பார்க்குறப்ப எங்கே வந்து அதிகமான வால்யூம் ட்ரேட் நடக்குது இல்லை எங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் நான் சொல்லிட்டு போகிற இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக தொடர்ந்து பையர் வராங்களா இல்லை செல்லர் வராங்களா இல்லை எங்கே வந்து ஹை வால்யூம் என்ன பண்ணலாம் அந்த கலர் வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நான் சொன்ன மாதிரி செட்டிங் செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ஷோ இருக்கு இல்லையா, அந்த கண்ணு சிம்பிள் தாங்க அந்த ஷோ. இது ஆஃப் பண்ணிங்கன்னா சார்ட் வந்து போயிடும், ஆன் பண்ணினா சார்ட் வந்து வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேண்டல் டைப்பு, ஓரியன்டேஷன், வித் ரேஷியோ, இது எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இது எதுவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை. ஓகேவா, அதனால் நான் சொல்லணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே நேரோ செலக்ட் பண்ணிட்டு வந்தால் பண்ணணும். இன்னொன்று வைடுனு இருக்கும், வைடு என்ன பண்ணணும்னா இங்கே கேண்டல் மெலிசாக இருக்கு இல்லையா அது வந்து பெருசாக காமி நான் காமிக்கிறேன் பாருங்கள். வைடுன்னு கொடுத்தா தெரியுதுங்களா, கேண்டல் அடையே பட்டையாக மாறிடுச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேல போயிட்டு விங் ஃப்ரண்ட் அப்படின்னா இந்த நம்பருக்கு முன்னாடி கேண்டல் வரணுமா இல்லை சென்ட் பேக் நம்பருக்கு பின்னாடி இந்த கேண்டில் வருமா நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம வந்து இந்த ஒயிட்லாம் வைக்க தேவை நேரமே இருக்குங்களா, நேரம் தவிர உங்களுக்கு சென்டரில் அப்படியே காமிக்கும். அதான் இந்த ஓரியன்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஓரியன்டேஷன் மொத்தம் உங்களுக்கு மூணு ஆப்ஷன். சென்டர்னா இந்த கேண்டல் இந்த ரெண்டு சைடுக்கு நம்பருக்கு நடுவில் இருக்கும், லெஃப்ட்னா கேண்டல் லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட்னா கேண்டல் வந்து அந்த ரெண்டு நம்பருக்கு ரைட்டில் வந்து அந்த நம்பர் இருக்கும். ஓகேவா, அதாவது கேண்டல் இங்கே பக்கத்தில் நம்பர், கேண்டல் இங்கே பக்கத்தில் நம்பர், அதுமாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம சில டைம் நம்ம போயிடும் இந்த நம்பர் வந்து எந்த கேண்டில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணலாம், அதை அப்படியே சொல்லிக்கு சென்டராக வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, வித் ரேஷியோ அதாவது இந்த சைஸ் இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம கேட்டிருப்பாங்க, அது ஒன் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே ஆஃப் பேக்னு இருக்கு இல்லையா, இந்த ஆஃப் பேக்கை எனேபிள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா இது எதுக்காக இந்த ஆஃப் பேக்னா, ஒரு கேண்டலோட பாதி எங்கே இருக்குது, அதாவது ஒரு பத்து பாயிண்ட்னா அதில் பாதி நம்ம அஞ்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த கேண்டலை பார்க்குறப்ப சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் பாதி நம்பர் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆஃப் பேக்கு கரெக்டாக பிளாக் கலர் லைன் மார்க் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் பேக்கை எப்படி பயன்படுத்துவோம்னா, இப்போ ஒரு கேண்டல் வந்து மிகப்பெரிய கேண்டலாக இருக்குது. ஓகேவா, இப்போ நிஃப்டியில் இப்போ இந்த ஒரே ஒரு கேண்டலே 50 பாயிண்ட்டுனா நம்ம ஸ்டாப்லஸ் வந்து இப்போ இந்த லோவில் என்ட்ரி போகிறோம்னா 50 பாயிண்ட் வைக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம கம்மியாக வைக்கணும். அதை நம்ம எந்த இதில் செட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய கேண்டலோட பாதி அதுதான் இந்த ஆஃப் பேக் அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் லைனில் போய் நம்ம ஸ்டாப்லஸை செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக தான் நான் பயன்படுத்துகிறேன். வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, வேணுன்றவங்க விட்டுருங்க சரிங்களா. அதுக்கு கீழே கேண்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேண்டல்ஸோட செட்டிங்ஸ் வந்து எதுவுமே மாற்றாதீங்க. அதாவது க்ரீன் ரெட் கேண்டல் வேணுமா உள்ளவங்களுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் வந்து வேணும்னா சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருந்தோ அப்படியே வந்து விட்டுருங்க சரிங்களா. ஸோ நான் வந்து எல்லாமே கை வைக்க மாட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எட்ஜில் லாஸ்ட் வேல்யூ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனுக்கு அமைக்கும். இது என்னன்னா லாஸ்ட் வேல்யூன்றது இங்கே சைடில் நம்பர் இருக்கு இல்லையா, கடைசியாக மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆயிருக்குதோ அந்த நம்பர் வந்து நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் பண்ண உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, மார்க்கெட் கடைசியாக முடிஞ்சது எங்கே முடிஞ்சிருக்கு சார்ட்டில் 21,788 முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு வந்து சைடில் ஷோ ஆகிட்டே இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணும், அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த எட்ஜில் லாஸ்ட் எனேபிள் பண்ணோம். நேம் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இது வந்து என்ன இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். பட் நம்ம அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணி தான் ட்ரேடே பண்ணுவோம். அது நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம காமிக்கணும், எக்ஸ்ட்ரா தேவையா தேவையில்ல அதெல்லாம் பண்ணலாம், அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். இதுக்கப்புறம் நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். இந்த கிளஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த கிளஸ்டர் தான் இந்த ரெண்டு பக்கம் வரக்கூடிய நம்பர்ஸ் சரிங்களா. இங்கே வந்து கிளஸ்டர் எப்பவுமே என்னன்னு பண்ணிக்கணும், ஆன்லே தான் வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி காலம்னு கேட்குதுல, அதாவது காலம்ல இங்கே டபுள்னு இருக்கு, டபுள்னா உங்களுக்கு எத்தனை காலம் வரணும், அதாவது கேண்டலுக்கு ரைட் சைடில் ஒரு காலம் லெஃப்ட் சைடில் ஒரு காலம் வருது இல்லையா, ஆனால் நம்ம டபுள் வச்சுருந்தா அந்த மாதிரி வருது. இதே
சிங்கிள் வச்சோன்னா வெறும் ஒரே ஒரு அந்த பார் தான் வரும், கேண்டலும் வந்து மறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்டில் இருக்கிறது வால்யூமு, நான் இந்த சிங்கிளும் பயன்படுத்துவேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் டபுள் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த டபுள் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வச்சுக்கலாம். சிங்கிளில் இம்பேலன்ஸ் நம்ம வந்து காமிக்கலாம். சிங்கிள் பொறுத்த நமக்கு இம்பேலன்ஸ் தேவைப்படாது. டெக்ஸ்ட் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த சிங்கிள் காலம் நான் எது யூஸ் பண்ணுவேன்னா வால்யூம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? எதுக்காகனா ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் சொல்கிறேன், இது வந்து ட்ரேட் பண்ணாது, ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இடத்துல தான் இதை பயன்படுத்தும். நீங்கள் சும்மா இருக்கிறதெல்லாம் ட்ரேட் பண்ணினா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஒரு மணி கேண்டில் வந்து பாருங்களேன், ஒரு மணி கேண்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லோஸ்ட் பாட்டம் சைடில் தொடர்ந்து ரெண்டு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கா. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹை வால்யூம் கிளஸ்டர்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு கேண்டலில் பக்கத்து பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி வந்து இல்லையா மூணு கேண்டல், ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு கேண்டல் வரணும். இந்த கேண்டல் வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாகவோ இல்லை ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கேஸ் பொறுத்தவரை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஃபார்ம் ஆன உடனே ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த லைனோடய மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? மார்க் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் எங்கே வந்து மார்க்கெட்டு இந்த இதில் டச் பண்ணுதோ, இங்கே டச் பண்ணது என்ன பண்ணுவோம்னா பை என்ட்ரி போவோம். ஆக்சுவலாக சப்போர்ட்னா பை என்ட்ரி, ரெசிஸ்டன்ஸ்னா செல் என்ட்ரி. ஓகேவா? நான் செக் பண்ணி பார்த்தலாமா இப்போ வந்து இந்த லைன் கிட்ட மார்க்கெட் வந்துச்சுன்னா அங்கே எப்படி மேலே மார்க்கெட் போதும் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? அதுமாதிரி இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன், இதை நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் செல்லை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹரிசான்டல் லைனை மார்க் பண்ணிக்கலாம். இந்த சோன் தான் நமக்கு இல்லை அது தான் நமக்கு தேவைப்படாது, ரெக்டாங்கிள் மார்க் பண்ணலாம், அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு மேலே போச்சு. அப்போ என்ன அர்த்தம், இங்கே வந்து பையிங் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி அர்த்தம். ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் இங்கே டச் பண்ண, ஆக்சுவலாக இங்கே வந்து டச் பண்ணியிருக்கு, டச் பண்ணிட்டு இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கா. மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து டச் பண்ணும்போது இங்கே எப்படி டபுளாக போட்டுச்சோ அதே மாதிரி இங்கேயும் டபுளாக போட்டுருக்குது. இந்த லோவர் லெவல் ஜெக்ஷன் பண்ணிருக்குது. இங்கே வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தோடனே அங்கேருந்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ரெண்டு கேண்டல் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த ஒரு சிங்கிள் கிளஸ்டர் யூஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுறேன். அதுதான் சிங்கிளில் வெறும் வால்யூமை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன். சரிங்களா? இப்போ இதை பார்த்துட்டு போய் பிளாங்காக அதை நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம், ஆனால் முக்கியமான சப்போர்ட்ஸ் பார்த்தா அது ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுவும் ஸ்கேல்பிங்கை தான் நான் பயன்படுத்துகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காலமில் சிங்கிளை எடுத்துட்டு டபுளாக வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளஸ்டர் வந்து எப்படி என்ன பண்ணணும், ஆன்லேயே இருக்கணும், காலம் வந்து டபுள் இருக்கணும். அது கீழே வந்து பாருங்கள் லெஃப்ட் கிளஸ்டர் சொல்லி போட்டிருக்கேன். லெஃப்ட் கிளஸ்டரில் ஷோ லெஃப்ட் ப்ரொஃபைல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு பேக்ரவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் ப்ரொஃபைலில் சாரி லெஃப்ட் கிளஸ்டரில் இந்த ப்ரொஃபைலை ஆன் பண்ணி வச்சுக்கணும். டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு செல் வால்யூம் தான் இருக்கணும். அதாவது இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன வேல்யூன்னு தெரியணுன்ற மாதிரி கேட்கும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ட்ரேடு பை ட்ரேடு இல்லை பை ட்ரேட் பர்சன்டேஜ் செல் ட்ரேடுன்னு சொல்லிட்டு வால்யூம் பை வால்யூம் நிறைய இருக்கும், பிட் இன் டேஸ்க்கு டெல்டான்னு இருக்கும். பட் நம்ம பயன்படுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் செல் வால்யூம் மட்டும்தான். ஓகேவா? செல் வால்யூம் என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுட்டு இங்கே பேக்ரவுண்டை எனேபிள் பண்ண, அதாவது இந்த கலர் அடிக்குது இல்லையா, இந்த கலர் வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் அந்த கலர்லாம் வரைய வராது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? நல்லா பண்ணுங்கள், கலர் ஆன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ப்ரொஃபைலே ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி நம்ம லெஃப்ட் ப்ரொஃபைல் வந்து நம்ம ரெண்டுமே எனேபிள் பண்ணுறோமோ அதே தான் ரைட் கிளஸ்டர் இருக்கும். ரைட் கிளஸ்டரில் எனேபிள் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஆன இங்கே செல் வால்யூமோ அதே போல் ரைட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை வால்யூம். ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த லோ வால்யூம் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸோட கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சா, எங்கே வந்து ஹை வால்யூம் இருக்கோ அது மட்டும் நம்ம ஷேட் பண்ணி காமிங்க. அப்போலாம் என்ன அர்த்தம், மார்க்கெட்டு இந்த இடம் ஃபுல்லாக பையும் நடக்குது செல்லையும் நடக்குது, அப்போ ரெண்டு பேரும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கொஸ்டின் வந்து கெயின் பண்ணுறதுக்காக. அப்போ யார் வின் பண்ணுறாங்களோ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த ப்ரொஃபைலையும் இந்த பேக்ரவுண்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெண்டு கிளஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பேலன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கலாம். சரிங்களா? இந்த இம்பேலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது பேலன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு நூறு பொருள் இருக்கிற இடத்துல சேம் நூறு பொருள் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்ஸு. ஆனால் நூறு பையர் இருக்காங்க, செல்லர் வந்து ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம், அந்த டிஃப்ரென்ஸ் 900 பேர் இருக்காங்க இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட 1000 மடங்கு, அதாவது 100 பையருக்கு 1000 செல்லர் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம், அது 1000 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம காமிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஷேட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? இங்கே வந்து பாருங்க, அந்த இம்பேலன்ஸில் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி நமக்கு ரேஷியோ வந்து கேட்கும். அதாவது ரேஷியோ ஒன்று ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு ஒன்று இருக்கும், நம்ம என்ன பண்ணோம் எப்பவுமே ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 1200 தான் வந்து பயன்படுத்துவேன். எதுக்காகனா நம்ம 1200 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீ வந்து காமி, அதை விட கம்மியாக இருக்கிறதுலாம் தேவையான போட்டுருப்போம். ஓகே? ஏன்னா நமக்கு இம்பேலன்ஸ் ரொம்ப அக்யூரஸாக நம்ம தெரிஞ்சதுக்காக நான் பண்ணுறோம், இங்கே நம்ம ஷோ பண்ணுறோம். ஓகே? சரி, ஓகேப்பா. அந்த இம்பேலன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுது ஒரு டவுட் இருக்கு இல்லையா, நான் இப்போ அதையுமே சொல்லிடுறேன். இதுதான் வந்து ஒரு கேண்டல். சரிங்களா? இந்த கேண்டலில்
உங்களுக்கு இங்கேயும் நம்பர் இருக்கும், இங்கேயும் நம்பர் இருக்கும். பட் இது வந்து இம்பேலன்ஸாக எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி டயகனலாக கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பர், கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பர், இந்த மாதிரி டயகனலாக தான் என்ன பண்ணோம், இந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை இம்பேலன்ஸாக இருக்கா சொல்லி நமக்கு காமிக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த கம்பேரிசனில் வந்து 1200% மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது மட்டும் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் எனேபிள் பண்ணி விட்றோம். ஒன்றும் இல்லைங்க, அங்கே பாருங்கள், இது வந்து 102K, இது 6.6K தான். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தென் 1200% இல்லையா, சிலர் வந்து ஷேர் பண்ணி காமிக்குது. இங்கே பாருங்கள், இது வெறும் 450, ஆனால் இது 14,000. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பக்கம் இம்பேலன்ஸ் காமிக்குது. அதே மாதிரி பாருங்கள், இது 11,000, இது வெறும் 550. அப்போ 550 11,000ன்றது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, மோர் தென் 1200% இல்லையா. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பக்கமும் டேட்டாவாக காமிக்குது. நீ என்ன பண்ண தப்பாக நினச்சிக்கிட்டு இதையும் அது பக்கத்தில் நம்பர் கம்பேர் நினச்சிக்க கூடாது, அதாவது இப்படி டயகனலாக இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி, அப்போ அப்படி பண்ணும்போது இம்பேலன்ஸாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணும், ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா? அதுமாதிரி சில பேர் சந்தேகம் வரலாம், ஏன் ப்ரோ இந்த மாதிரி டயகனலாக வந்து கால்குலேட் பண்ணுது, நேர் நேராக கால்குலேட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம அந்த மார்க்கெட் டெப்த்து பார்த்துருப்போம் இல்லையா, மார்க்கெட் டெப்த்தில் இந்த பக்கம் பையர்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் செல்லர்ஸ் இருப்பாங்க. பையர்ஸு ஒரு 100 ரூபாய் கேட்டானா, செல்லர் என்ன பண்ணுவான், ஒரு 101 ரூபாய் கொண்டு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான் கேட்பான். பையர் கம்மியாக கேட்பான் வாங்குறதுக்கு, செல்லர் ஒரு ரூபாவோ இல்லை 1.5 ரூபாவோ என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா வச்சு கேட்பான் இல்லையா. அப்போது பைய வந்து இப்படி இருக்கும், செல்லு வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுதுன்னா இந்தமாதிரி டயகனலாக கேல்குலேட் பண்ணுது. சரிங்களா? ஓகே, நம்ம வந்து இம்பேலன்ஸ் வர வச்சுட்டோம், அதுக்கு பர்சன்டேஜ் நம்ம 1200 கொடுத்துட்டோம். ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விடுறதுனாலும் எனேபிள் பண்ணலாம், இல்லை என்றால் எனேபிள் பண்ணாமலே விட்டுடலாம். ஓகேவா? நான் 1200 வச்சிருக்கிறதுனால எனக்கு சப்போர்ட் சென்டர் வந்து காமிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்கேஸ் நான் இதை வந்து ஒரு 300 செட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுன்னா நமக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, இப்போ இங்கே நம்பர் ஆஃப் இம்பேலன்ஸில் 3 அர்த்தம்னா 3 தொடர்ந்து இம்பேலன்ஸாக, இப்போ நம்பர் இருக்கு இல்லையா 64K, 33.1, 13 இருக்கு இல்லையா, இதுமாதிரி தொடர்ந்து மூணுமே இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுனாக்கா இது வந்து ஒரு ஜோனாக மறையும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 13,000, 4.5, 43, இது எல்லாமே இதை கம்பேர் பண்ணுறத விட 300 மடங்குக்கு மேலே அதிகம். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுதுன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறு பண்ணுது க்ரீன் கலரில். ஓகேவா? அதேமாதிரி வேறு மாதிரி தான் பார்ப்போம், இதுவரைக்கும் பார்த்தீங்களா தொடர்ந்து 1, 2, 3 தான் லைன் வந்து மார்க் பண்ணி காமிக்குது. இங்க பாருங்க, தொடர்ந்து 3 வந்துருக்கிறதுனால ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஸ்டாக்டு இம்பேலன்ஸ், அதாவது தொடர்ந்து இம்பேலன்ஸாக வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நம்ம ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் ஒரு 3 வந்துச்சுன்னா நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி காமிக்கும். இதே சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த செட்டிங்ஸில் 3 பதிலாக 4 போட்டோம்னா எங்கே வந்து 4 தொடர்ந்து ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் வருதோ அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கோ, அதாவது இந்த லைன் வந்து பெருசாக போயிட்டே இருக்கும், எப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணுதோ அப்போ வந்து இந்த லைன் வந்து மறைஞ்சிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் கீழே போகிறப்ப இந்த ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் வந்து வந்துருக்கு, ஒன் செகண்ட் மார்க்கெட்டை தாண்டி மேலே போனால் என்ன ஆச்சு பார்த்தீங்களா, இந்த இம்பேலன்ஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு மறைஞ்சி போச்சு. இது ஸ்டாக் ஆக்சுவலாக இதோடவே இந்த செல்லிங் ரெண்டு கொஞ்சம் முடிஞ்சு போச்சு, திருப்பி வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டேல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ரெகுலர் லைன் வந்து அப்படியே மறைஞ்சி போச்சு. இன்கேஸ் மார்க்கெட் இது கீழே இருந்துச்சுன்னா திரும்ப இங்கே வரும்போது என்ன பண்ணலாம், இங்கே ஒரு செல் நன்றி நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ அதாவது இது பயன்படும், நம்ம போக போக டீப்பாக நம்ம பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் தேவை, அதாவது செட்டிங்ஸில் இம்பேலன்ஸில் நம்ம 1200% வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணாதுன்னா இது வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக இம்பேலன்ஸை ட்ரா பண்ணி காட்டாது. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம், 3 செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் தேவையில்லை, ஜஸ்ட் என்ன எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வராது, இது அதையும் மீறி வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லாப் சைட் ஃபார்மெட்டு, லாப் சைட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இந்த லாப் சைட் ஸ்கேல்லான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, பட் லாப் சைட் ஃபார்மெட்ன்றது அது நம்ம எனேபிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் எங்கெங்கெல்லாம் லோ வேல்யூ ட்ரேட் நடந்திருக்குதோ அது வந்து ஃபுல்லாக கலர் எடுத்து விட்றோம், அதுமே கலரை வந்து எடுத்து விட்றோம். நம்ம இது எதுக்காக பயன்படுத்துவோம்னா, அங்கே பாருங்கள், இந்த கேண்டலில் பையிங் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, செல்லிங் தொடர்ந்து வரல. அப்போ என்ன பண்ணிச்சு, அந்த கலரை ஃபுல்லாக எடுத்து விட்டுச்சு. இங்கே ஒருத்தர் மட்டும் தான் செல்லிங் வந்திருந்தாலும் டார்க்காக ரெட் கலர் போட்டிருக்கு, இதெல்லாமே எடுத்து விட்டுச்சு. அதேமாதிரி பாருங்கள், பையிங்கில் இங்கே செல்லிங் வந்திருக்கு, பையிங்கில் லோவில் எதுவுமே இல்லை, அதனால் கலர் எடுத்து விட்டுச்சு. ஸோ இது நமக்கு என்ன உணர்த்தும் அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி க்ரீன் க்ரீனாக வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ மார்க்கெட்டு மேலே போக போகுது, பைய தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, அதனால தான் இந்த கலர் வந்து நமக்கு வந்து காம்பிட் கொடுக்கும். ஸோ லாப் சைட் ஃபார்மெட்டை அப்படி தான் பார்த்துட்டுருக்கேன், நான் அப்படி தான் பயன்படுத்தி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. ஓகே, வேணும்னா இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, வேணாம்னா ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி தான் வச்சுப்பேன் எப்பவுமே, ஏதாவது டாமினேஷன் பக்கம் நமக்கு இதை எனேபிள் பண்ணி காமிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த POC இருக்கு இல்லையா, POCனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பையரும் செல்லரும் ரெண்டு பேருமே எந்த இடத்த அக்செப்ட் பண்ணி சண்டை போடுறாங்களோ அதை நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் வந்திருக்கா, இங்கே பாக்ஸ் வந்திருக்கா,
இந்த ஒரே லெவல்ல 1, 2, 3, 4, 5, 6 பாக்ஸ் வந்து அதாவது என்ன பண்றாங்க, அப்போ ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் மேலே போச்சுன்னா திரும்ப நல்லா சூப்பராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங்கிறது பயங்கரமாக கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்ண எப்பயுமே இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆன் பண்ணியே வச்சுக்கணும். அது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு பாக்ஸாக மார்க் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பிஓசி மேக்கர் இல்லையா, இதெல்லாம் நமக்கு வந்து ஆன் பண்ண தேவை. அது ஏன்னா இந்த பாக்ஸ் மேலே நம்பராக வந்துடும், ஓகே, நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா வால்யூம் பிஓசின்னு இருக்கு இல்லையா, இதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அது என்ன பண்ணுன்னா ஆரஞ்சு கலர்ல பாக்ஸா மார்க் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த சிங்கிள்ல போய் வால்யூம் பார்த்தோம் இல்லையா, சோ அந்த அதுதானே பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஷோ பண்ணோம். நமக்கு இந்த வால்யூமும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க வால்யூம்லயும் இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நார்மலா ட்ரேடிங்ல இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா இதுல வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஓகே, சோ எப்பயுமே என்ன பண்ணுங்க, இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணி வச்சுங்க. மற்றபடி வேற எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணலாம், வேல்யூ வேற ரேஞ்ச் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம், அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஃபைனலா தேவைப்பட போறது டெல்டா மார்க்கர். டெல்டா மார்க்கர்னா ஒண்ணுமே இல்லைங்க, இங்க சார்ட்டுக்கு மேல டெல்டான்னு ஒரு வேல்யூ காமிக்கும். டெல்டானா என்னன்னு மீனிங்னா இங்க வந்து எத்தனை பையர்ஸ் இருக்காங்க, எத்தனை செல்லர்ஸ் இருக்காங்களோ அவங்கள ஆட் பண்ணிட்டு, எத்தனை பையர் இருக்காங்களோ அவங்கள ஆட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணி விட்டுரும். அப்ப அதாவது இப்போ இங்க ஒட்டு மொத்தமா 1000 பேர் இருக்காங்க செல்லரு, இங்க பையர் ஒட்டு மொத்தமா 1100 பேர் இருக்கிறாங்கன்னா அப்ப இங்க டெல்டா வந்து 100 சொல்லி காமிக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா பிளஸ்ல, அப்ப கிரீன் கலர்ல 100 காமிக்கும். இல்ல செல்லர் வந்து 100 பேர் அதிகமா இருக்கானா ரெட்ல வந்து டெல்டா 100 சொல்லி காமிக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த டெல்டா நம்ம எதுக்காக இந்த கேண்டல் மேலே வைக்கிறோம்னா ஒரு டைவர்ஜென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா, டைவர்ஜென்ஸ் அப்படின்னா கேண்டல் ரெட்டாக இருக்கும் ஆனால் மேலே இருக்கிற டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன், இங்கே இப்போ தெரியுதுங்களா கேண்டல் ரெட்டு ஆனால் டெல்டா வந்து பார்த்தீங்களா க்ரீன். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஒரு கேண்டலில் பையர் தான் அதிகமாக உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லி அர்த்தம். நம்ம நார்மல் சார்ட்டில் இதை பார்க்க முடியாது, ஆனால் ஆர்டர் ஃபுல் சார்ட்டில் ஒரு கேண்டல் உள்ள யார் உட்காந்துட்டுருக்கான்னு என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பார்த்துட முடியும். ஓகேவா, சரி இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான செட்டிங்ஸு. ஆக்சுவலாக பேசிக் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக செட்டிங்ஸே வந்து இதுதான் சரிங்களா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இதுதான். ஸோ வேணுங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்குது, ஹை வால்யூம் எங்கிட்ட நடந்தது அப்படின்னு சொன்னால் பண்ணலாம், ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேட் செட்டப்புக்கு இதை சூப்பராக பயன்படுத்தும். அதாவது நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம், ட்ரேட் எடுத்து தொடர்ந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா வேணாமான்றது என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ஆர்டர் ஃபுல் செட்டிங்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் செட்டிங்ஸ் வந்து தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம ஸ்டூடெண்ட் இந்த செடிஸ் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இந்த லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துறேன், உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வெப்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ண யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் ப்ளேலிஸ்ட்டில் கோ சாட்டி தனியாக ஒரு பேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் போயிட்டு நீங்கள் செடிங்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திப்போம், பை.